அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவனச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல், எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரிந்து டெல்லி வரையிலும் எந்த ஊரானாலும் எந்த பட்டணமானாலும் ஊழியம் செய்வதற்கு நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே எனக்காக திறந்த வாசலை வைக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ மறந்தழியாமல் இருந்தால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அந்த வாக்கு தத்துவத்தை நான் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறேன். திறந்த வாசல் இருக்கும் பொழுதே நாம் கடந்து சென்று சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாத மக்கள் பட்டி தொட்டி கிராமெல்லாம் இருக்கிறார்கள். சின்ன சின்ன குடிசையில் சின்ன சின்ன சாதாரண ஷீட் போட்டு அதுக்கு ஆராதிக்கிற மக்கள் எண்ணிறந்தவர்கள். அதே நேரத்தில் 26 பேர் ஏர் கண்டிஷன் குழுகுழு அறைகளிலே இருந்து ஆராதிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் பிரியமான கத்திரிய பிள்ளைகளை எவ்வளவு தியாகம் பண்ணுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தையும் விளைவுகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். குட் ரிசல்ட், ஆம் ஏ ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன். நான் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு வேண்டும், விளைச்சல் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த விளைச்சலை கத்தற்கான எனக்கு கிருபை செய்கிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டும் நான் போயிருக்கிறேன். நூனையிலிருந்து மசுக்கும் வரையிலும், பாகிஸ்தான் பார்டர்லேருந்து சைனா பார்டர் வரை நான் போயிருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் தொடர்ந்து நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். என் அன்பான கணவன் நடராஜ முதலியரோடு ஒரு தடவை உலகம் அங்கும் போகிறது மாதிரி இந்தியா முழுவதும் நான் போயிருக்கிறேன். அவர் இறந்த பிறகு தனியாக நான் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போனதை நினைத்து நான் கத்தரை மகிமைப்படுத்துகிறேன். எப்படி சென்றேன் என்று எனக்கு தெரியாது. பஞ்சாபில் கூட 8000 பேர் வந்தார்கள். சாது சுந்தர சிங் பிறந்த ஊரில் சாது சுந்தர உறவினர்களே என்னுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். எத்தனையோ சீக்கியர்கள் ஆண்டவரத்தில் வருவதை நான் பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். உண்மை தேவனை தேடி கண்டுபிடித்த மக்களுக்காக நான் மகிழ்ந்து கலிகூர்ந்து கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன். என்ன ஒரு விசை போவதற்கு ஆசைப்படுகிறேன். தரல் கூட்டமான மக்கள் ஆண்டவர் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எனக்கு துணை நின்று ஜெபிப்பொருள் எனக்கு தேவை, உதவுறல் எனக்கு தேவை, உற்சாகப்படுத்துதல் எனக்கு தேவை, ஒழுங்குபடுத்துதலும் எனக்கு தேவை. பிரியமான கத்தரிய பிள்ளைகளே, என்னுடைய ஊழியத்தில் கடைசி ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரை ஓடாத அளவிற்கு நான் வேகமாக ஓடுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யறதுக்கு, டேடி எனக்கு இப்போ 20,000 வேணும் சொன்னோன்னே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கூகுள் பேயில் 20,000 வருது. எந்த தேசத்தில் வருதுன்னு எனக்கு தெரியல. இனிமேல் தான் அவங்கள்ட்ட பேசணும், அங்கிருந்து எனக்கு வருகிறது. அப்படி என் தேவைகளை கத்து சந்திக்கிறார். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தரிசனம் ஒன்றை நான் பெற்றிருக்கிறேன். தரிசனம் இல்லாத மக்களுக்காய் எதை இழந்தாலும் நான் இழக்குகிறேடியா, என் தரிசனத்தை நான் இழக்க மாட்டேன். பிரியமான கத்தர் சொன்னார் என்றால் அவர் செய்வார். அதான் என் தலைப்பே. பார்க்கலாமா ஆண்டவர் சொன்னதை செஞ்சாரான்னு பார்க்கலாமா, வாசிப்போமா வேத வசனத்தில். ஆதியாகமும் 15 அதிகாரம், ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியால் தன்மேல் ஆணையாக விட்டப்பட்ட மிருகத்தினுடைய இரத்தத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் ஜனம் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் என்னை திருப்பி கொண்டு வருவேன். வாக்குத்தத்தை வாசிப்போம். 13 வசனம், அப்போ அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாக அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் புதாக்களிடம் சேருவாய், நல்ல முதலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமிக்கு காரல் உண்டான போது இதோ போய்க்கிற சூளையும்
அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி எப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனேசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெபாயிமேரும் எமோரியரும் கானானியரும் தெர்காசியரும் எபூசியன் என்பவர்கள் இருக்கிறவான் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். பிரியமான கத்திரி பிள்ளை, மனிதனோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின போது ஒரு மிருகத்தை வெட்டி ரெண்டு துண்டங்கள் நடையிலே கடஞ்சு அக்கினி ஜீவாலை கடந்து போய் அந்த மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாறு சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை சிந்தி உன்னோடு என்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பழைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு பண்ணதற்கே இவ்வளவு உண்மையுள்ள தேவனாக இருந்தார் என்றால் ஏத்தை வாசித்து பார்த்தால் தெரியும் எத்தனை உண்மையுள்ள தேவன் என்று. தன்னை சொந்த இரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணின உன்னோடு பேசுகிற இந்த வார்த்தைக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொந்த இரத்தத்தின் மேல் ஆணையாய் சொல்கிறார். பொய் சொல்லாத தேவன், பொய்யுறையாத தேவன், சொன்னதை மாற்றாதவர், மறுதளிக்காதவர், சொன்னதை செய்வோர் செய்வதை சொல்வர். தரிசனம் ஒன்றை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் சொன்னார், நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நிறைவேற்றினாரா இல்லையா? வாசித்து பார்த்தால் தெரியும் எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 400 ஆண்டுகள் ஒரு கடினமான பாதைதான், மனாந்தர பாதைதான், இரண்ட ஒரு பாதைதான், அடிமைத்தனத்தின் பாதைதான். நான் அதை விட்டு வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். இன்று உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் இஸ் அப்பான் மீ, கர்த்தருடைய ஆவியான இனிமேல் இருக்கிறார். இதற்காக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நொறுங்குண்ட இதயமுள்ளவருடைய காயங்களை கட்டுவதற்காக, சியோனிலே அழுகிறவர்களுக்கு ஆனந்த கழிப்பை கொடுப்பதற்காக, பீப்புள் ஹூ மூன் இன் சயன் அவர்களுக்கு ஆனந்த கழிப்பை கொடுப்பதற்காக, சாம்பலை சிங்காரமாக்குவதற்காக, ஒடுங்கின் ஆவியை துதியினுடைய ஆக்குவதற்காக, கொடுப்பதற்காக, அழுகை ஆனந்த களிப்பாக்குவதற்காக, வெட்கத்தை இரட்டத்தினியான கனமாய் மாற்றுவதாக, எத்தனை ஆசீர்வாதங்கள் அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ளே உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனை, உன் ஜனங்கள் சமாதான துடுப்பதாக்களில் சேருவாய், நல்ல முதலே நீ அடக்கம் பண்ணப்படுவாய், உன் மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரேல் மக்கள் ஏத்த விட்டு புறப்பட்டு வரும் பொழுது எப்படி வந்தார்கள்? மிகுந்த பொருட்களோடு வந்தார்கள். அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற முந்தின நாள் ஆண்டவர் சொல்வார், எல்லாட்டமே பொன்னுடைமைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இரவலாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் புறப்பட்ட அந்த நாளில் அத்தனை பொன்னுடைமைகளோடு கூட புறப்பட்டார்கள். அருமையான கத்திரி பிள்ளை, கூலிக்காரங்க இரவுக்குள்ள கோடீஸ்வரங்கள் ஆனாங்க. ஒரு ஆள் என்ன பார்த்துக்கணும், ஆண்டவனை கொள்ளையடிக்க சொல்லி கொடுத்தாரா? இல்லை இல்லை இல்லை, 400 ஆண்டுகள் வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கல, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய கூலி கொடுக்கல, ஆகாரம் கூட கொடுக்காம பார்வோனுடைய கூறிய சாட்டையின் அடி வாங்கின மக்களுக்கு அன்றைக்கு ஒரு அழகான நாள், ஆனந்தமான நாள், மிகுந்த பொருட்களோடு அவர்கள் திரும்பி வந்தார்கள். ஆ பிரியமான கத்திரி பிள்ளை, உன் வாழ்க்கையில் அடிமை தனத்தில் அடி வாங்கி கொண்டு நீ இருக்கிறாயா? உன்னுடைய சிறுமையிலே ஆண்டவரை பார்த்து அழுகிறாயா? உன் சிறுமையிலே கண்ணோக்கி பார்க்கிறவர், இதுக்கு மேலே சத்தமாக சொல்ல என்னால முடியாது, உன்னை கண்ணோக்கி பார்க்கிறவர், அழுகுறலை கேட்கிறவர், அங்கலாய்ப்பை பார்க்கிறவர், உன் அடிமைத்தனத்தை பார்க்கிறவர். எதில் அடிமையாக இருக்கிறாய்? எதற்காக நீ அடிமையாக இருந்து அங்கலாய்த்து அழுகுறலோடு ஆண்டவரிலே வந்திருக்கிறாய்? உன்னை விட அக்செப்ட் த கேப்டிவ் ஃப்ரீ, சிறைப்பட்டவர்களுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன். You need deliverance this morning. இந்த காலை வேளையில் உனக்கு விடுதலை தேவை. இந்த நாளில் காலை வேளையில் விடுதலை தேவை. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராய் கடந்து வருவார். ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் விடுவித்தார். செங்கடல் வழியாக அவர்கள் கடந்து வெளியே வந்தார்கள். சேனைகள் முறியடிக்கப்பட்டார்கள், சேனைகளை முறியடித்தார்கள். அந்த செங்கடலுக்குள்ளே அவர்கள் அப்படியே அங்கே புதைத்து விட்டார்கள். ஏன்? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்,
தரிசனம் உள்ள மனிதனுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அங்கே வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பிரியமான கர்த்தரே, பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு விடுதலை தேவை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? உங்கள் இருக்கிற இடத்துல கை தூக்கி சொல்லுங்கள், எனக்கு விடுதலை தேவை. விதவிதமாக விடுதலை தேவை. அடிமைத்தனத்தில் அடி வாங்கின மாதிரி வாழ்கிறேன். கட்டங்காரங்க என்னை வந்து அப்படி அலக்கழிக்கிறாங்க. கடந்தொல்லைகள், மனக்கஷ்டங்கள், அவமானங்கள், பிள்ளைகள் பிரச்சனை, நெருக்கங்கள், கீழ்ப்படியாத மனைவியால் வர குடிப்பழக்கம் உள்ள கணவரால் வர நெருக்கங்கள், வேலை ஸ்தனத்தில் மிகவும் கடினமாய் நடத்துகின்ற ஒரு பாஸ், குரோல் பாஸ் கீழே வேலை செய்கிறது, என் சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், காலையில் எழும்ப முடியாமல் என் உடலெல்லாம் பயங்கரமான வேதனையாக இருக்கிற அனுபவங்கள், இதெல்லாம் அடிமைத்தனங்கள். கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். மிகுந்த பொருட்களோடு நீ திரும்பி வருவாய். மட்டுமல்ல, முதிர் வயதிலே நீ உன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்படுவாய். முதிர் வயது, லாங் லைஃப், லாங் லைஃப். எட்டையில் சாவு கிடையாது. பிரியமான கத்திரிய பிள்ளைகளை, எட்டையில் சாவு கிடையாது, வாழவேது சாவு கிடையாது. நீ பூர்ண ஆயுசோடு வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நீ வாழ வேண்டும் என்பதுதான் கத்தருக்கு விருப்பம். உன்னை சாவடிக்கணும் அவருக்கு விருப்பம் கிடையாது. இப்போ கத்தர் என்னை சாவடிக்கிறார், இல்லை சாவடிக்கிற அவருக்கு தூரமாக இருப்பதாக வேதம் என்ன சொல்கிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. அந்த வாக்கு தத்துவம் என்ன? நீ சுகமாக வாழணும்னா எப்படி இருக்கணும்? ஆத்மா வாழணும், அதான் கண்டிஷன். ஏனதோனா என்று வாழ்ந்து கொண்டு, ஐயோ எனக்கு அங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, இங்கே கேன்சர், இங்கே டிபி, அங்கே ஆர்த்ரைட்டிஸ் பெயின், இங்கே சக்கரை வியாதின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காது. பிரியமான கத்திரியில், உன் ஆத்மா வாழ்ந்தா நீ வாழ்வாய். என்ன வியாதினா இருக்குது? எனக்கு கொஞ்சம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும் சில சமயத்தில், அதெல்லாம் தூக்கி போடுவேன். ஏன் என் ஆத்மா வாழுது, நான் வாழணும், அவ்வளோதான். என் ஆத்மா வாழக்கெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும், பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். உன் இதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கொள், அதில் இந்த ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் உங்கள் வீடனை திறந்து போட்டுருங்க, உங்கள் இதயத்தை மட்டும் திறந்து போட்டுறாதீங்க. அதை பத்திரமாக பூட்டி சாவியை ஆண்டோட்டு கொடுத்துருங்க. அவர் திறந்தால் திறக்கட்டு, அவர் பூட்டுறதும் பூட்டுட்டு. அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறோம், பூட்டக்கூட திறக்கிற திறவுகொள்ள உடைய ஆண்டவர் இதயத்தின் கதவின் வாசல் பூட்டு ஆண்டவர் கையில் இருக்கட்டும். அந்த வாசல் அவர் திறக்கட்டும். இஷ்டப்படி திறந்து வச்சா கள்ளம் உள்ளே வருவான். கல்ல என்ன செய்வான்? கொல்லுவான், அழிப்பான், திருடுவான். ஆமாம், இந்த டெவில் கம்ஸ் டு ஸ்டீல் அண்ட் டிஸ்ட்ராய் அண்ட் கில். வரவழைக்கிறாயா? சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாயா? இருதயத்தை ஒன்னிலமா உடைச்சிருவான், உடைச்சிருவான், உடைச்சிருவான். ஐயோ, நான் உடைஞ்ச உள்ளத்தை விடுறேன். ஏன் உடைஞ்ச உள்ளத்தில் இருக்கீங்க? ஏன் கதவை திறந்து வச்சிங்க? சாத்தானுக்கு பூட்ட வேண்டியதானே, நீ பூட்ட வேண்டியதானே. ஒருவனாலும் திறக்க முடியாது. கத்தர் உன் இதய கதவை பூட்டினான். நோவாவின் பிள்ளையை கத்தர் பூட்டினார். யாருக்காக திறக்க முடியுமோ அவர் தான் திறக்கணும். அப்படியே பண்ணு. ஆண்டவரே, எனக்கு இதயத்தின் வாசலை நீங்கள் பூட்டிக்கோங்க. நீங்கள் மட்டும் திறந்து உள்ளே வாங்க. வேறு யாருக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த இதயம் பத்திரமாய் காக்கப்படும். கத்தர் காப்பார். ஏன் அவடத்தில் ஒப்புவித்ததை அந்த நாள் பர்யந்தம் காக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான கத்தருடைய பிள்ளையே, அவங்க மிகுந்த பொருட்களோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். உனக்கு பூரண ஆயுசனாலே நான் கொடுக்கிறேன். உன் சந்ததியை அடிமைத்திலிருந்து நான் விடுவிப்பேன். வாக்கு தத்தம் கத்த சொன்னார். செஞ்சாரா? செஞ்சாரா? 26 நீங்கள் பாருங்களேன், வேதம் என்ன சொல்லுது? 26 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான். கத்தவன் ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மலையிலையா சொல்லுவோம், மலையிலையா சொல்லுவோமா? மற்றவங்க பொறாமல் பண்ணுற அளவுக்கு கத்தருன்னு ஆசை வைப்பார். ஏன்? தரிசனம் கொடுத்துருக்கிறார். வாட் இஸ் செட் ஈ வில் டூ. அவர் சொன்னதை செய்வார். உங்கள் தாத்தாட்ட சொன்னதை உங்கள் அப்பாட்ட செஞ்சார். உங்கள் அப்பாட்ட செஞ்சதை ஒன்றில் செய்வார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஆபிரகாமுக்கு எப்படி தேவனாக இருந்தாரோ இப்பொழுது ஈசாக்குக்கும் அப்படியே தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் ஆசை வைத்தார், பூமி தாங்கலை. எனக்கு அருமையாக அது ஆராய்ஞ்சு பார்த்தேன். எப்படி பூமி தாங்காமல் ஆசீர்வாதம்? எல்லாம் வெயிட் வெயிட்டாக கொடு போட்டிருக்காங்க உங்களுக்கு. வெயிட்டாக பெரிய வெயிட்டாக வெஹிக்கிள்ஸ், வெயிட்டாக எல்லாமே. அதனால் அரிசி அரிசி அடிக்க வச்சு வெயிட்டு, இந்த மாதிரி கார் காராக நிறுத்தி வெயிட்டு, லாரி லாரியாக நிறுத்தி வெயிட்டு. அதனால தான் வெயிட்டாக பூமி தாங்கலையா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சா பூமி தாங்காது. பழக அமுளும் வளக்கிளியும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம்.
என்னை கேட்டு உனக்கு தெரிப்பிள்ளையே, வானத்தின் பலகணியை தரப்பாராம், இட்டங்கொள்ளாமல் போக மாட்டான், ஆசீர்வதிப்பா. உன் மாவுப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆள் இல்லையோ சொல்லுங்களேன், நீங்கள் என் பிரசங்கத்தை ரசிக்கட்டா, நானே ரசித்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தடைய பிள்ளையே, இந்த இடத்துலேருந்து போடுற இந்த வசனம் அன்னையுடைய உள்ளங்களை தொடும் என்று எனக்கு தெரியும். எறவெல்லாம் ஜெபித்திருக்கிறேன், இப்போ ஜோம் பண்ணிகிட்டே தான் நான் பேசுகிறேன், இதையும் ஜோம் பண்ணி கொண்டே இருக்கிறது. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, கத்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, உன்னோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, அவர் உனக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது, இடங்கொள்ளாமல் போக மட்டும் கத்தர் ஒன்று ஆசீர்வாத. இடமே இருக்கக்கூடாது. நான் லிட்டரலாக சொல்ல எனக்கு இடமே இல்லை, இனிமேல் எங்கேயும் இடம் இல்லை, எல்லா அறைகள்லையும் எனக்கு இனிமேல் இடம் கிடையாது, இடம் இனிமேல் காலி இல்லை. ஆமாம், அப்படி தான் கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், அப்படி தான் கத்தர் ஒன்று ஆசீர்வாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு தேவையே ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு என் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் கூகுள் பே பண்ணணும்னு. காலையில் எழும்பி இவ பாப்பா ஏதாவது வந்திருக்காரு, அப்படியே எனக்கு யாரை கொடுக்கணுமோ கூகுள் பே அதில் இருக்கும். அருமையான கத்திரி, எனக்கு பேரே கூகுள் பேன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய பேர், அது யார் யாருன்னு சொல்ல விரும்பலை, அவங்கெல்லாம் உதவும் உதவி யாருக்கு தேவையோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப செஞ்சேன்னு சொல்லலை, எனக்கு அக்கௌண்ட்டு தீர் மட்டும் நான் செய்வேன், கத்திரி நிரப்ப நான் இன்னும் செய்வேன். மாவுப்பு செய்கிற தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு, உனக்கு ஃப்ரிட்ஜு கூட ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குன்னு கத்தை சொல்கிறாரு. அருமையான கத்திரிய பிள்ளை, வர வர விருத்தி அடைந்தான், மற்றவங்கெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு கத்தர் ஆசீர்வதித்தார். ஆமாம், உன் பிள்ளைகள் மிகுந்த பொருட்களோடு திரும்பி வருவார்கள். அந்த வாக்கு தத்துவத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலத்திலேயே எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஈசாக்கை, அப்படித்தான் இஸ்ரவேல் மக்களையும் ஆசீர்வதித்தார். பிரியமான கத்திரிய பிள்ளைகளே, சில என்னப்பா சொல்லுவாங்க, எல்லாரும் பொறாமப்படுறாங்க, ஐயோ எனக்கு வாழவே பிடிக்கலை. இல்லை இல்லை, பொறாமப்பட்டாங்கன்னா நன்றி சொல்லு. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு கத்தர் ஒன்று ஆசை வச்சிருக்கிறாரு. உங்க திறமை திராணி கொடுத்துருக்காரு, அழகு கொடுத்துருக்காரு, அறிவு கொடுத்துருக்காரு, குடும்பத்தை கொடுத்துருக்காரு, வாகனம் கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்துருக்காரு, எல்லாவற்றுக்கும் மேலே உனக்கு விசுவாச வரம் கொடுத்துருக்கிறாரு. பொறாமப்படத்தான் செய்வாங்க, பொறாமப்படம் என்ன செய்வாங்க, இவங்க தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் வீட்டின கிணறு எல்லாம் மறுபடியும் மண்ணை தூர்த்து போட்டு திரும்ப தோன்ற சமயத்தில் எதிரிகள் வந்து மறுபடியும் மண் போடுவாங்க. அப்படி தான் நம்ம ஏதாவது தோன்றுனா அவங்க மண் போட்டு மூடுவாங்க. எத்தனை தடவை, 1, 2, 3 அப்புறம் ஓடியே போயிட்டாங்க. ஏன், உன்னோடு தேவன் இருக்கிறார். அதுக்கு என்ன சொன்னாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், அதில் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். காரணம், மேக் யுவர் எனிமீஸ் அ ஃபுட் ஸ்டூல். யார் உங்களை வெறுத்தாங்களோ அவங்களே உங்கள்ட்ட வருவாங்க. சகோதரியே, உன்னோட கத்தர் இருக்கிறார் நாங்கள் பார்த்துட்டோம், உங்களை விட்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, மறுபடியும் உங்கள்ட்ட வந்திருக்கோம், வெரி சாரி, நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, எங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து எங்களுக்கு ஜாம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, எவ்வளோ வெறுத்து என் ஊழியத்தை கெடுக்கணும்னு நினச்சவங்க மறுபடியும் வந்தாங்கோ. அந்தபோது நான் உங்களுக்கு உதவி செய்கிற கத்தர் ஒரு நல்ல மனசை எனக்கு கொடுத்தாரு, அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமான கத்தர், 28 வரும்பொழுது யாக்கோபை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஏசா கொண்டு விடுவான் என்று பயந்து அவன் தாய் நீ போய்விடு, மாமா வீட்டுக்கு போய்விடு என்று சொல்கிறார்கள். அன்பான தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து முதல் முறையாக யாக்கோபை வெளியே வருகிறான். ஏத வசந்த வாசிப்போம், 28:11. ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தனையின்கீழ் வைத்து அதை அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏர்களும் இறங்குகளுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கத்தர் நின்று, நான் உன் தகப்பனை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கத்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பெரம்புவாய், உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலே உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்ன செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. வாசிங்க வாசிங்க, ருசியான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். அப்பா அம்மாவை விட்டு மாமா வீடு எங்கே இருக்குன்னு தெரியாம நடந்து வரான், பொழுது சாயிறது தெரியல, எங்கே படுக்கணும்னு தெரியல, ஒரு கள்ள தலையணையை வச்சு அவன் படுக்கிறான். ஒரு போதர் இப்படி சொன்னார், உன் தலையில் என்ன இருக்குது அதை பத்திரமா பார்த்துக்கோ. வாட் இஸ் தேர் இன் யோர் ஹெட் ப்ரொடெக்ட் இட்.
அந்த பத்திரமாக நீ பார்த்துக்கு. உன் தலையை நீ எங்கே சாய்க்கிற? அன்னைக்கு அவன் கல் மேலே தலையை சாய்ச்சான், உன் தலை எங்கே சாயுது? யார் மேலே சாயுது? எதில் சாயுது? பி வெரி கேர்ஃபுல். உடைய சிந்தனை எங்கே சாய்ந்து நிற்கிறது? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை சார்ந்து நிற்கிறது? இங்கே யாக்கோபு யாரை சார்ந்து இருக்கிறான் அவனுக்கே தெரியலை. எனக்கு தெரியலை, ஆனாலும் இந்த இடத்துல என் தலையை சாய்க்கிறேன் சொல்லும்பொழுது தரிசனம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு தரிசனம் பார்க்க சரியான இடத்தில் உங்களை தலையை சாய்த்தீர்கள் ஆனால் அங்கே உங்களுக்கு தரிசனம் வரும். அது என்ன தரிசனம்? ஒரு தேவ ஒரு ஏணி வானத்திற்கும் பூமிக்கு வைக்கப்படுகிற தேவர் ஏறுகிறார்கள் இறங்குகிறாள் என்பதை அவன் கண்டான். ஆ பிரியமான கத்திரிய பிள்ளை, சரியான இடத்தில் உன் தலை சாய்ந்திருந்தால், உன் சிந்தனைகள் சரியாக இருந்தால் நீ தேவ தரிசனத்தை பெறுவாய். அங்கே என்ன நீ பார்ப்பாய்? தேவத்துள் ஏறுகிறாள் இறங்குகிறாள். எதற்கு ஏறுகிறார்கள்? உன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ஏறுகிறார்கள். எதற்கு இறங்குகிறார்கள்? பதிலை கொண்டு இறங்குகிறார்கள். உன் வாழ்க்கையில் அதை நீ காண்பாய். ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறாரு. நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன்மாய கர்த்தர். நீ படித்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருப்பார்கள். நீ மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலே உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சின்னதை செய்த உன்னை கைவிடும். இதே தான் கர்த்தர் உனக்கும் சொல்கிறார். அவனோடு பண்ண உடன்படிக்கை ஒரு மிருகத்தின் ரத்தத்தின் மேல் பண்ண உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்தின் மேல் பண்ணின உடன்படிக்கையிலே கர்த்தர் என்ன பேசுகிறா? வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கு நீ பரம்புவாய். நீயும் உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமே நான் உன்னோடு கூட இருப்பேன். தேங்க் காட், தேங்க் காட். வரவர ஐ கோ லெட் யுவர் பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் மீ. நான் போகிற இடத்துலலாம் கற்று சொல்ல உன்னோடு கூட நான் இருப்பேன். இந்த வசனத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எத்தனை ஆபத்தான விபத்துகள் நடக்கிற சூழ்நிலைகளிலே நான் கடந்து போயிருக்கிறேன். யாராக கேட்பாங்க, தனியாக தான் வர்றீங்களா, யாரும் கூட வரலையான்னு? நான் சொல்ல ஒருவர் வந்திருக்காரு, நான் உங்களால் பார்க்க முடியும், என்னால் தான் பார்க்க முடியும். அது யாரும் இல்லை. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு வந்து திரும்பி கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தான். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடையாளாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு தலையில் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் பெத்தேல், எப்போதும் பேசுகிற இடம் பெத்தேல். அவன் ஆண்டவரை சந்தித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இடம் பெத்தேல். அவன் சொன்னான், என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உண உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கால் தேவனுக்கு வீடாகும். தேவர் எனக்கு தன் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாவை செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். நீ செய்தால் என்று அவன் பொருத்தனை பண்ணினான். ஆனால் நீங்களும் நானும் செய்வீர், நிச்சயமாக செய்வீர். செய்தால் ஆள் கிடையாது, ஆள் கிடையாது. ஹீ வில் டூ இட் இல்லை, ஹீ வில் டூ இட். ஆண்டவர் செய்வார், அந்த நிச்சயம் இருக்கணும், நமக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். அவன் செய்தால் என்று சொல்கிறான். கொண்டு வந்தால் திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் தேவனாக இருப்பார். இல்லை இல்லை, நியூ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது கர்த்தர் செய்வார், அவரே எனக்கு தேவன், எப்பொழுது எனக்கு தேவன் என்று சொல்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். பிரியமான கர்த்தரே பிள்ளை, யாக்கோபை ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஈசாக்கு ஆசீர்வதித்தார் இல்லையா? ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் இல்லையா? அவனுடைய சந்ததியாக இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்தாரா இல்லையா? தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஆனால் இந்த தரிசனத்தை இழந்து போக வேண்டாம். தரிசனத்தை இழந்து போன ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நம்ம ஆகார் எடுத்துக்கொள்ளலாம். 21 ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அனுப்பி விட்டான், அனுப்பி விட்டான். சென்டர் ஆஃப், சென்டர் ஆஃப். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? நேசித்தவங்க அனுப்பி விடுகிற ஒரு உலகம். ஆகார் தானாக ஆபிரகாம் இடத்துல இப்போ என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லி கட்டிக்கவில்லை. ஒரு அடிமையாக இருந்தபடியால் பலவந்தம் பண்ணப்படுகிறாள். வாடகை தேய்வு உண்டு,
இப்பொழுது இருக்குது வாடகைத்தாய். அது கொண்டு தான் ஆகார் வருது. ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவள் தான் ஆகார். இப்பொழுது அதே ஆபிரகாம் சொல்கிறான், நீ போய்விடு, அனுப்பிவிடுகிறான். பிள்ளையை கூட அனுப்பிவிடுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு பெற்ற பிள்ளையையும் மனைவியும் நிராகரிக்கிறாங்க. த ரிஜெக்ட் த சில்ட்ரன், ரிஜெக்ட் த ஒய்ஃப். அனுப்பி விடுறாங்க, நீ போ அம்மா வீட்டுக்கு போ. திரும்ப இவங்க சும்மா சும்மா ஃபோன் பண்ணுவாங்க, என்னைக்கு வரீங்க என்னைக்கு வரீங்க, வரவே மாட்டாங்க. இன்னொரு பொண்ணோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டெய்லி 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 இதுதான் ஃபோன் காலில் வருது, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளையை கூட அவர் பார்க்க மாட்டேங்கிறார், என் பிள்ளைங்க கூப்பிட கூப்பிட ஃபோன் கால் பண்ண பண்ண ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இதயமற்ற இவர்களுக்கு வேடிக்கை மட்டுமல்ல வாடிக்கை, அனுப்பி விடுவது. ஆபரகம் அனுப்பி விட்டான். ஆனால் பாருங்கள், கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் அனுப்பி விடவில்லை. அவர் தமண்டை வருகிற எல்லோருமே சேர்த்து கொள்கிற தேவன். அவன் ஒரு துருத்தி தண்ணி மட்டும்தான் கொடுக்குறான். அந்த மனுஷன் கொடுக்கறது என்றைக்குமே தீர்ந்து போகும், அன்பு தீர்ந்து போகும், அவன் கொடுக்குற உதவியும் தீர்ந்து போகும். மனுஷனுடைய உதவியை ஒத்தாசை விருதாவாக்கி ஒத்தாசை அனுப்புகிற தேவன். குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினவர்கள் இந்த உலகத்திலே நொறுங்கி விழுந்தார்கள். கத்தனை நம்பினவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். பிரபுக்களை நம்புவது விருதா, பிரியமான கத்து. கத்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாக்கியவான். மனாந்திரத்திலே இந்த ஆகாரம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்க, தரிசனம் தூக்கி போட்டுட்டான். இனி வேண்டாம் எனக்கு, இது வேண்டாம், நான் பட்ட பாடு போதும், அந்த குழந்தைய சாகட்டும் நானும் சாகட்டும், இந்த தரிசனம் எனக்கு வேண்டாம், கஷ்டம், தூக்கி போட்டான். எத்தனை பேர் நீங்கள் தரிசனத்தை தூக்கி போட்டிருக்கீங்க? வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனையினால கத்தர் கொடுத்த தரிசனத்தை தூக்கி போட்டு, எனக்கு வேண்டாம், இதை என்னால் பார்க்க முடியாது, எனக்கு தேவைக்கு பணம் இல்லை, அன்பு இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, அது இல்லை இது இல்லை, வேணாம். பிரியமான கத்தருடைய வேதம் என்ன சொல்லுமா, குழந்தையின் சத்தத்தை கத்தர் கேட்டார். நீ தூக்கி போட்ட தரிசனத்தின் குரலை கத்தர் கேட்கிறார். ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தீரே, அவன் தூக்கி போட்டானே. கதர் தான், தரிசனம் கதர் தான், தரிசனம் கதறுகிறது. பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது கத்தர் ஆகாரே என்று கூப்பிட்டார். ஆகாரே, உன் தரிசனம் எங்க, நான் உனக்கு கொடுத்தது எங்க, போய் எடு, மறுபடியும் போய் எடு. எதுக்கு நீ அழுற, உன் பிள்ளை செத்துரும்னு அழுறியா? இல்லை, உன் தரிசனம் என்னைக்கும் சாகிறது கிடையாது. தரிசனம் பெற்றியா, அதுக்குரிய தேவையை நான் கொடுப்பேன். தெர் இஸ் அ விஷன், தெர் இஸ் அ ப்ரொவிஷன். யாருக்கு நான் தரிசனம் கொடுத்தேனோ அவர்களுக்கு தரிசனத்திற்குரிய தேவைகளையும் நான் சந்திப்பேன். மை காட் வில் சப்ளை யுவர் நீட். நாட் அக்காலின் நீர் அக்காலின் ரிச்சஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குவார். கணவன் கைவிட்டாரா? நான் கைவிடாத நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா, உன்னோடு இருக்கிறேன் அல்லவா. கண்ணை திறந்து பார், கண்ணை திறந்து பார், பக்கத்திலே இருக்கு. என்ன இருந்தது? தேவன் அவள் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடே இருந்தாள். ஆம், அவள் கேட்டது ஒரு குப்பி தண்ணி. ஆண்டவர் கிணறே வெட்டி வச்சிருந்தார் அவளுக்காக. அப்போ போய் கிணறு வெட்டலைங்க, ஏற்கனவே கிணறு வெட்டி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி எவ்ரி திங் ப்ரொவிஷன் இஸ் மெயின். இந்த பக்திக்கும் ஜீவனுக்கும் எல்லாமே ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எங்கன்னு கேட்குறீங்களா? கண்ணை திறந்து பாருங்க, கல்வாரி சிலுவையில். அவர் சொன்ன முடிந்தது. என்ன முடிந்தது? மனுக்குலத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் செய்து முடித்தேன், முடித்தேன். பிரியமான கத்திரிய பிள்ளையா, ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். சம்திங் பிக் இஸ் கம்மிங் ஆன் யுவர் வே. நீ எதிர்பார்த்தராத ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிற தீக்கர்சனமா சொல்றேன். எனக்கு கிடைக்கல, நடக்கல, முடியல, இந்த தரிசனம் எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், இந்த பக்தி வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், நான் செத்தா போதும், வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நான் நிக்கிறேன். யுவர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. When you come to dead end, you will turn a new chapter. முட்டு தெருவில் தட்டி நிற்கும்பொழுது தான் புதிய பாதை திறக்குது. முடியாது, கிடைக்காது, நடக்காது, இனி வேண்டான்னு சொல்கிற இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆகாரு எங்கே, நான் கொடுத்த தரிசனம் எங்கே, தூக்கி போட்டியா, இப்போ எடு, மறுபடியும் எடு.
உன் கையில் பிடிச்சிக்கோ, அந்த தரிசனத்தை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹாலலூயா. நான் என்னோடையே நான் பேசுகிறேன். மகளே, உன் வேதனையின் கஷ்டத்தில் நான் கொடுத்த தரிசனத்தை நீ விட்டுறாத. கையில் பிடிச்சிக்கோ, கையில் பிடிச்சிக்கோ. நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ கேட்குறெல்லாம் குப்பி தண்ணி போல இருக்கு, எனக்கு சிரிப்பாக இருக்கு. நான் உனக்கு கிணறே வெட்டி வச்சுருக்கிறேன். நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கு மிக அதிகமாய் நான் உனக்கான ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உன் கண் காணவில்லையா? உன் காது கேட்கவில்லையா? உன் எதையும் உணரவில்லையா? கண்ணை திறந்து பார். உன் கண்ணு முன்னாலே இருக்கு, உன் கண்ணு முன்னாலே இருக்குது, கண்ணு முன்னாலே இருக்கு. நான் பிரியமான கத்திரிய பிள்ளை, நீ எதிர்பார்த்துருக்கிற ஆசிரம் உன் கண்ணு முன்னாலே இருக்கு. கண்ணை திறந்து பார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். நான் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் வல்லவன் ஆனான். ஆம், ஆண்டவர் உன் கூடையே இருப்பார், உன் பிள்ளைகள் கூட இருப்பார், உன் தரிசனம் கூட இருப்பார். ஏன் நீ அழுற? ஏன் அழுகிற? தரிசனத்தை தூக்கி போடுறத. பிக்அப், பிக்அப் ஏ விஷன். இவ்வளோ அழகாக இருந்தது ஒரு காலத்தில், இப்போ எல்லாத்தையும் இழந்த மாதிரி. ஆனால் நான் சொல்கிறேன், நீ அழுத கேட்கல, ஆண்டவர் உன் தரிசனம் அழுறத கேட்குறாரு. உன் தரிசனம் அழுது. ஆண்டவரே, இந்த அம்மா கையில் இருந்த என்னை தூக்கி போட்டிருக்காங்களே, இந்த தரிசனம் அழுதான். அழுது. நான் பிக்அப் ஏ விஷன், பிக்அப் ஏ விஷன். திரும்ப எடு, பையில பிடிச்சிக்கோ. நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய தரிசனமாக ஆக்குவேன், பெரிய ஊழியமாக ஆக்குவேன். கத்தர் உன்னோடு பேசுகிறார், கத்தர் உன்னோடு பேசுகிறார். மகளே, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை செய்வார் நம்பினான். கோ பாவர்ட், கோ பாவர்ட். கத்தர் சொன்னதை செய்வார். ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். 10 பேர் சொன்னாங்க, ஏனோக்கி இருக்கிறாங்க, பெரிய அரணான பட்டணம் முடியாதுன்னு. அதனால 40 வருஷம் 600,000 மக்கள் மனாந்திரத்தில் அலைஞ்சாங்க. 10 பேருடைய அவிசுவாசத்தினால 40 வருஷம் வனாந்திரத்தில் 600,000 மக்கள் அலைஞ்சாங்க. உன் அவிசுவாசம் ஒன்றை மட்டும் இல்லைங்க, உன்னை சேர்ந்தவர்களையும் அலைய வைக்கும், சேர்ந்தவர்களையும் அலைய வைக்கும். ஆனால் 2 பேர் சொன்னாங்க, பாரு, நாங்கள் எளிதாக மேற்கொள்ளுவோம். அவர்கள் மேற்கொண்டார்கள். What you say this morning, can you make it? Say, yes, I can. Not by might or power, but by the Spirit. என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறபடியால் என்னால் முடியும். ஆவியால் முடியும், அக்கினியால் முடியும், அபிஷேகத்தால் முடியும், இரத்தத்தால் முடியும். சொல்வீங்களா? 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 பிரியமான கர்த்தரே பிள்ளை, கர்த்தர் சொன்னதை செய்வார். If God said it, he'll do it. கர்த்தர் உன்னை குறித்து சொன்னதை, உன்னை குறித்து எழுதினதை மறுவிசை பார்த்து திருத்த மாட்டார். தேவன் உனக்காக எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்கள். நீ சின்ன சின்ன மனுஷனாக இருக்கலாம், பெரிய பெரிய திட்டம் வச்சுருக்கா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய திட்டம் வச்சுருக்காரு. ஆனால் நீ என்ன சொல்லணும்? எஸ் லார்ட் சொல்லணும். ஆமாம் ஆண்டவரே, நான் தூக்கி போட மாட்டேன், என் தரிசனம் தூக்கி போட மாட்டேன் ஆண்டவரே. ஆபிரகாமன் நீ பண்ண உடன்படிக்கை ஈசாக்கோட, யாக்கோபோட, யோசேப்போட, எல்லாரோட நிறைவேற்றிருங்க ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களோட எல்லாம் நிறைவேற்றிங்கல்ல. இப்போ என்னோட நீங்கள் புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக பெரிய பெரிய காரியம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் நீங்கள் சொல்றீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பு இருக்கும் நிறைந்த ஆண்டவர், நீ சொன்னதை செய்கிறவர் ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவும் முன்னிட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை ஆண்டவரே. நம்முடைய தினத்தோடு நீ பேசுகிறீ, நான் உன்னோடு சொல்லி இருக்கிறேன். அதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. உனக்கு நான் கொடுத்த தரிசனத்தை ஆகார் தன் பிள்ளையை தூக்கி எறிந்தது போல விட்டு விடாதே, விட்டு விடாதே. எடு, எடு கரத்தில், பிக்அப், பிக்அப், பிக்கிடா, பிக்கிடா. மறுபடியும் மறுபடியும் அந்த தரிசனத்தை கையில் எடு. பிடித்துக்கோ, பிடித்துக்கொள், பிடித்துக்கொள், பிடித்துக்கொள். உன் தரிசனம் என்ன? பெரிய சாதி ஆவான், பெரிய சாதி ஆவான். உன் தரிசனம் பெரிதாக இருக்கும், பிடித்துக்கொள். அதற்கு உதாரணம், நீ குப்பி தண்ணி கேட்டு அழுதாய, உனக்கு ஒரு கிணறே வெட்டி இருக்கிறேன் ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா. அப்பா, என்ன பெரிய தேவனப்பா. எத்தனாயிரம் குப்பி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கும்ப்பா, எத்தனாயிரம் குப்பி தண்ணி கிணத்துக்குள்ளே இருக்கும்ப்பா ஆண்டவரே. எத்தனை ஆச்சரிய தேவநீர், பண்ணிக்க முடியாத அன்ப நீர் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பீராக, வியாதியை குணமாக்கும் ஆண்டவரே. பூரண ஆயுசு என்று வாக்கு பண்ணினீர், அப்படியே பூரண ஆயுசு வரையிலும் உங்களுடைய தனத்தை நீ காக்க வேண்டும் எனக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஈசாக்கு விதைத்தாண்டு நான் 100 நான் 60 எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு 100% அப்பா எல்லாத்துலையும் 100 என்று சொல்லுங்கப்பா, 100 என்று சொல்லுங்கப்பா. யாக்கோபு கல்லை தலையணி அவைத்தான், அவன் தலை எங்கே இருந்ததோ அதுவே ஆண்டவரே உமக்கு ஆராதிக்கிற ஒரு பில்லராக மாறியதை. ஸ்டோன் பிகேம் ஏ பில்லர்.
அந்த கல் தான் தூணாக மாறுச்சு, பெத்தேலாக மாறுச்சு. உன் தலையில் என்ன இருக்குதோ அதுதான் ஒரு தூணாக மாறும், அதுதான் பெத்தேலாக மாறும். அங்கே கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீராப்பா. என்னை கேட்டுக்கொண்டு கத்தர் இப்படியே பெத்தேலுக்கு வந்து ஆசீர்வாதம் என்று சொன்னீரே, அவர் பெத்தேலுக்கு வரட்டும்ப்பா, பெத்தேலுக்கு வரட்டும்ப்பா, ஆசீர்வதிங்க. துதிகனமாக கேசரத்துக்கிறோம், இயேசுவ நாமத்தில் கெஞ்சி மென்றாடுகிறோம் பரமபிதாவே.